ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எவ்ரி டியூஸ்டே நம்ம சிஜியில இருந்து ஒவ்வொரு வெபினார் நம்ம ஆர்கனைஸ் பண்றோம். ஸோ அதோட மெயின் பர்பஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்டை பற்றியும் தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றியும் நீங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஸோ நம்ம இன்னைக்குள்ள வெபினாருமே பார்த்தோம் அப்படின்னா லைக் அஸ் அ பார்ட் ஆஃப் சிஜி லைக் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்டை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஸோ நம்ம கூட ஃபேக்கல்டி ஃப்ரம் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ல இருந்து தினேஷ்குமார் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஸோ இன்னைக்குள்ள வெபினார் மெயின்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்வேர் டிசைனை பற்றியும் ஸோ அதோட ஒயிட் ஸ்கோப்ஸ் என்னெல்லாம் இருக்கு அதை பற்றியுமே நம்ம வந்து இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம எஃபிடிஐலேருந்து ஒரு வெபினார் ஆல்ரெடி நம்ம 12th ஸ்டாண்டர்டுக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு வெபினார் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, வெபினார் முடியும் போது நம்ம வந்து அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சார் வி கேன் ஸ்டார்ட் சார், ஓவர் டு யூ. ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனைத்து பள்ளி முதல்வர்களுக்கும் என்னுடைய முதலுக்கும் நன்றி. ஸோ என்னுடைய பேர் தினேஷ்குமார். நான் வந்து எஃப்டிடின்னு சொல்லக்கூடிய ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்டோட சென்ட்ரல் இன்சார்ஜாக நான் பணியாற்றுகின்றேன். ஸோ இந்த வாய்ப்பு மூலயமா ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்ல என்ன மாதிரியான கோர்சஸ் நம்ம கொடுக்குறோம், என்ன சொல்லி கொடுக்குறோம், இது மூலயமா என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு, இந்த இன்ஸ்டிடியூட் மூலியமா படித்து போறவங்களுக்கு அவங்களோட ஃபியூச்சர் என்னவா இருக்கும், இதுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்குது, இந்த மாதிரி முழு விவரத்தையும் உங்களுக்கு நான் புரியற வகையில நான் விளக்குகிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க வந்து எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து தயங்க இல்லாம கேட்கலாம். ஓகே. ஸோ எஃப்டிடிஏ அதோட விரிவாக்கம் பாத்தீங்கன்னா ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட். இது வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற பல்வேறு அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற பல்வேறு மினிஸ்ட்ரி கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி என்ற பர்டிகுலர் துறையின் கீழே எஃப்டிடிஏ என்ற இன்ஸ்டிடியூட் வந்து பணியாற்றுகிறது. ஓகே. ஸோ எஃப்டிடிஏயோட மேஜர் அட்வான்டேஜ் வென் கம்பேர்ட் டு மற்ற ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கும் எஃப்டிடிஏக்கும் என்ன ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டிடிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஐஐடி ஐஐஎம் இந்த மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அதே அங்கீகாரம் நம்ம எஃப்டிடிஏ ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்டுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு பார்லிமெண்ட்ல எஃப்டிடிஏ ஆக்ட்னு சொல்லிட்டு நம்ம பார்லிமெண்ட்ல 2017 ஒரு ஆக்ட் எனாக்ட் பண்ணி நம் எஃப்டிடிஏக்கு அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்ற ஒரு உயரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. அது மூலியமா எஃப்டிடிஏ கேன் கிவ் டிகிரி, யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேஷன் கோர்சஸ் இன் ஃபுட்வேர், லெதர் அண்ட் ஃபேஷன் ரிலேட்டட் டாபிக்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் த்ரூ அவுட் இந்தியா. ஸோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்ன்றது மிக மிக முக்கியமான ஒரு அங்கீகாரம். எங்கள் இன்ஸ்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் 12 இடத்துல நிறுவப்பட்டிருக்கிறது. ஸோ ஆல் ஓவர் இந்தியா, நீங்கள் நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஈஸ்ட் வெஸ்ட், எனி டைரக்ஷன் இஃப் யூ டேக், எல்லா இந்த இடத்துலையும் எஃப்டிடிஏயோட ஒரு கேம்பஸ் இருக்கு. ஸோ எஃப்டிடிஏ வந்து பார்த்தீங்கன்னா 1986 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு நிறுவனம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவிலேயே சேர்த்துக்கிட்டீங்கன்னா கூட ஒன் ஆஃப் தி குளோபலி ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட், பர்டிகுலர்லி ஃபார் பேர்லேயே இருக்கு ஃபுட்வேர் ஆஸ் வெல் அஸ் ஃபேஷன், லெதர் ப்ராடக்ட்ஸ். லெதர் ப்ராடக்ட்ஸ்னா நீங்கள் வந்து ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வில் பி கம்மிங் அண்டர் பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் பேக்ஸு, ஃபுட்வேர் வேலட்ஸ், பெல்ட்ஸ், கிளவுஸ், ஆல் கைண்ட் ஆஃப் லெதர் ப்ராடக்ட்ஸ், டிசைனிங் அண்ட் ரீட்டைல் செக்டர். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிசைனிங் ஸ்கோப் இருக்கிற இன்ஸ்டிடியூட் வந்து இட் இஸ் ஒன்லி எஃப்டிடிஏ இஸ் தி ஒன்லி இன்ஸ்டிடியூட். தமிழ்நாடு கவர்மெண்ட் கூடயே இங்கே கூட டைப் இருக்கு. அதே நேரத்தில் எஃப்டிடிஏ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட எங்களோட டைஅப்ல வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேன் இந்தியா ப்ரெசன்ஸ் இருக்கு. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் 2017 கொடுக்கப்பட்டதால ஓன் டிகிரி சிமிலர் டு ஐஐடி ஐஐஎம் வி கேன் இஷ்யூ. எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 நொய்டா டெல்லிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இன்ஸ்டியூட்ல தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அடுத்தது ஃபுர்சத்கஞ்ச், இதெல்லாம் நார்த் இந்தியாவில் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, சிந்துவாரா. சென்னையோட கேம்பஸோட சென்டர் இன்சார்ஜாக தான் நாங்கள் இருக்கேன். இப்போ சென்னை வந்து 2010 ஆரம்பிச்சிருக்கோம். சென்னை சிந்துவாரான்றது நார்த் இந்தியாவில் இருக்கிறது. ரோத்தக், கொல்கட்டா, ஜோத்பூர், குணா, மத்திய பிரதேஷ், அங்கலேஸ்வர், குஜராத், பன்னூர், ஹைதராபாத், பாட்னா. ஸோ இதெல்லாம் வந்து பல்வேறு தரப்பட்ட
கேம்பஸ், ஒவ்வொரு சென்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ 2010 சென்னை கேம்பஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. புது கேம்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், பாட்னா, பன்னூர்னு சொல்லிட்டு கேம்பஸஸ் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஐஎன்ஐ ஸ்டேட்டஸ் கொண்ட ஒரு நிறுவனம். இங்கே ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நல்லா இங்கே தான் நீங்கள் வந்து நல்லா கவனமாக கவனிக்கணும். இதில் தான் நீங்கள் வந்து டிசைனிங் வரணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. ஓகே, எந்த டிசைனிங்கை நான் சூஸ் பண்ணுறது சார்? ஃபுட்வேர் டிசைனிங் இருக்கு, ஆசசரிஸ் டிசைன் இருக்கு, ஃபேஷன் டிசைன் இருக்கு, ரீட்டைல் அண்ட் மெர்ச்சன்டைசிங் இருக்கு. ஸோ 4 விதமான டிபார்ட்மெண்ட் வந்து எஃப்டிடிஏல வந்து டிகிரியா கொடுக்கணும். ஸோ மேஜர் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் டிசைனா இருந்தாலும் அது கூட சேர்த்த மாதிரி அதர் ஆசசரிஸ்ன்னு சொல்லப்படுகிற பேக், பெல்ட்டு, இது மாதிரியான ஒரு ஆசசரிஸ் ஃபுட்வேர் மட்டும் இல்லாம அதர் ஆசசரிஸும் நாங்கள் டிசைனிங் எப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும். இது இல்லாம ஒட்டுமொத்தமா வந்து ஃபேஷன் டிசைனிங், ஃபேஷன் டிசைனிங்னா கார்மெண்ட்ஸ், இப்ப நம்ம போடுற ஆடைகளை எல்லாமே ஆடை வடிவமைப்பு, அந்த ஆடை வடிவமைப்பை நம்ம எப்படி வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்றத பத்தியும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது மட்டும் இல்லாம கடைசியா பாத்தீங்கன்னா ரீட்டைல் அண்ட் ஃபேஷன் மெர்ச்சன்டைசிங். ரீட்டைல் அண்ட் ஃபேஷன் மெர்ச்சன்டைசிங் சொல்லும் போது இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெரிய பெரிய மால்ஸ், பெரிய பெரிய ஷோரூம்ஸ், அந்த மாதிரி ஷோரூம்ஸ்ல எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து சந்தைப்படுத்துறது, அந்த ப்ராடக்டை வந்து நம்ம எப்படி வந்து அதோட சேலை வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்றது, என்ன மாதிரியான கஸ்டமரோட என்ன மாதிரியான விருப்பத்துல இருக்காங்க, அந்த கஸ்டமரோட ப்ராப்ளம் என்ன, அந்த கஸ்டமருக்கு என்ன தேவைப்படுது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி விற்பனையை வந்து பெருக்கிறதுக்கும் அந்த செஞ்ச டிசைன் பண்ண ப்ராடக்டை கஸ்டமர் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கான எல்லா விதமான ட்ரைனிங்கும் இந்த ரீட்டைல் அண்ட் ஃபேஷன் மெர்ச்சன்டைசிங்ல இது வந்து நம்ம கொடுக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் தான் இங்க இருக்கு. பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டிசைன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன், பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் லெதர் கூட்ஸ் அண்ட் அசசரிஸ் டிசைன், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபேஷன் மெர்ச்சன்டைசிங். ஸோ இது எல்லாமே பேச்சுலர்ஸ் டிகிரி. ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி பிளஸ் டூ முடிச்சிட்ட உடனே நீங்க எங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாக நீங்க பேச்சுலர்ஸ் டிகிரியில ஜாயின் பண்ணலாம். இது இல்லாம நாங்க வந்து மாஸ்டர்ஸ் டிகிரியும் கொடுக்குறோம். டிகிரி முடிச்சவங்க பிகாம், பிபிஏ அந்த மாதிரி 10th 12th முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு அவங்களும் வந்து டிசைனிங் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்கோப்புக்காக நாங்க மாஸ்டர்ஸ் டிகிரியும் கொடுக்கும். ஸோ இதுதான் ஒரு ஓவர் வியூ ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு வீடியோ பிளே பண்றேன். இந்த வீடியோ மூலியமா சரி சார் இந்த மாதிரியான கோர்சஸ்ல நீங்க என்னெல்லாம் கத்துக் கொடுப்பீங்க அப்படின்னா எந்த மாதிரியான விஷயத்த நாங்க கத்துக் கொடுக்குறோம்ன்றத ஒரு 2 வீடியோ மூலியமா கொஞ்சம் ஷார்ட்டா டிஸ்கிரைப் பண்றேன். இங்க கொடுக்கப்பட்டிருக்க எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட சிலபஸ் இருக்கு. 4 வருஷம் படிப்பு, இதுல காட்டுறோம் பாருங்க, எல்லாமே 4 இயர்ஸ். பேச்சுலர் ஆஃப் டிசைன் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் 4 இயர்ஸ் ப்ரோக்ராம், பேச்சுலர் ஆஃப் டிசைன் லெதர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ப்ராடக்ட் டிசைன் எல்எல்பிடின்னு சொல்லுவோம், அதுவும் 4 இயர்ஸ் ப்ரோக்ராம். தென் பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டிசைன் பிடெஸ் எஃப்டி, இதுவும் வந்து 4 இயர்ஸ் ப்ரோக்ராம். ஸோ எல்லாருக்குமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன தெரியும், 12th முடிச்சிட்ட பிறகு ஒன்று பிகாம் போகலாம், இல்லை பிபிஏ போகலாம், இல்லை பிஏ படிக்கலாம், இல்லை பிஇ. எல்லாருக்குமே தெரிஞ்சது ஈஸியாக சார் நான் படித்து முடிச்சுட்டு பிஇ போகிறேன் சார், நெக்ஸ்ட் வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் எய்ம் பண்ணுறவங்க எம்பிபிஎஸ் சொல்லலாம். அடுத்தது பிடெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல் மருத்துவராக படிக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிகிரி பேர் தான் உங்களுக்கு தெரியுமே தவிர, இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிசைன் பிடெஸ் பேச்சுலர் ஆஃப் டிசைன்ன்ற ஒரு இந்த டிகிரி பேர் நிறைய பேருக்கு தெரியாது. பொதுவாக மாணவர்களுக்கு இதுக்கான ஒரு விழிப்புணர்வு இல்லை. அது இந்த வெபினாரோட நோக்கமே, இந்த செஷனோட நோக்கமே இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு கோர்ஸும் இருக்கு, அதுவும் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் மூலயமா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லேயே இந்த மாதிரி ஒரு கோர்ஸஸ் ஆஃபர் பண்றாங்கிறத உங்க எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரதுக்கான நோக்கம் தான் இது. ஸோ பேச்சுலர் ஆஃப் டிசைன் இந்த படிப்பு கூட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிகாம் சொல்றீங்களோ அது மாதிரி பிடெஸ் ஃபேஷன் டிசைனிங், பிடெஸ் லெதர் அண்ட் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் டிசைனிங், பிடெஸ் ஃபுட்வேர் டிசைன். அது இல்லாமல் எங்க இன்ஸ்டியூட்ல பிபிஏவும் இருக்கு. பிபிஏன்றது உங்களுக்கு தெரியும், பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு. பர்டிகுலரா இந்த பிபிஏ நீங்க படிச்சீங்கன்னா ரீட்டைல் அண்ட் ஃபேஷன் மெர்ச்சன்டைசிங்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து இது மட்டும் பாத்தீங்கன்னா 3 வருஷம் கோர்ஸ், ஓகேங்களா? ஸோ இதுதான் பிளஸ் டூ முடிச்ச பசங்களுக்கான வாய்ப்புகள் ப்ரோக்ராம்ஸ் என்னன்னா நாங்க வந்து டிகிரி ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றோம். அது இல்லாம டிகிரி முடிச்ச பசங்களுக்கு மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, அது செப்பரேட். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2 வீடியோ ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோவோட ஆடியோவும் உங்களுக்கு கேட்குதா பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த மாதிரியான ஒரு எங்களோட சிலபஸ் மூலியமா இங்கே படிக்கக்கூடிய பசங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லித்தரோம்
அப்படின்றத இந்த ரெண்டு வீடியோ உங்களுக்கு தெள்ள தெளிவா விளக்கும். சோ இப்ப நான் வீடியோ ஷேர் பண்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. மேடம் இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? ஹலோ, சார் ஆடியபிளா இருக்கா சார் என்னோட வாய்ஸ்? கேக்குது மேடம். இந்த வீடியோ ப்ளே ஆகுதுங்களா? ஹலோ, சார் நீங்க தான் சார் ஷேர் பண்ணனும், நீங்க தான் சார் ஷேர் பண்ணனும். ஓகே, நான் ஷேர் பண்ணிட்டேன், ஒன் செகண்ட் நான் பண்றேன் மேடம். ஷார் சார் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க சார். இப்ப தெரியுதுங்களா மேடம் ஸ்கிரீன்? ஆமா சார் தெரியுது சார். ஓகே ஓகே. ஸோ இந்த வீடியோ எதுக்காக நாங்கள் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா, ஃபுட்வேர்னால் வந்து உங்களுக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒரு அசஸரிஸ். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஒரு ஷூவோ செருப்போ போடாமல் நம்ம வெளியே போகிறதே கிடையாது. இப்போ இந்த 4 வருஷம் படிப்பில் இது அத்தியாவசியம் மட்டும் இல்லாமல் இது ஃபேஷன் அசஸரிஸாகவும் இருக்கிறதுனால, இதை எந்த அளவுக்கு நம்ம வந்து அட்வான்ஸ்டாக டிசைன் பண்ணி எந்த அளவுக்கு அட்வான்ஸாக ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், இது வருங்காலத்தில் இந்த ஃபுட்வேர் டிசைனிங் வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவமானதாக இருக்கும் அப்படின்றத பற்றின முழு விவரத்தை நாங்கள் வந்து இந்த படிப்பில் கொண்டு வரோம். இப்போ காட்ட போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சோல், ஒரே ஒரு பகுதியை மட்டும், ஒரு பாட்டை மட்டும் வச்சுட்டு பல்வேறு தரப்பட்ட கலரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு டிசைனை வந்து உருவாக்கியிருக்கும். ஸோ இந்த டிசைன் மூலயமா நீங்கள் எந்த டிராவலிங்கில் இருக்கீங்க வெளியே அப்படின்னாலும் உங்களால் பல்வேறு தரப்பட்ட கலர்ஸை கொண்டு போக முடியும். ஸோ இப்போ நீங்க பார்த்த மாதிரி இதுல வந்து 80 காம்பினேஷன், ஒரே ஒரு சோல் அதாவது அடிப்பகுதி மட்டும் இருந்ததுன்னா நீங்க அதுல 80 விதமான கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் டிசைன்ஸ் வந்து நீங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வீட்டில் வந்து ஷூஸ் வந்து நம்ம வாங்குறோம், ஸ்லிப்பர்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான வைக்கிறதுக்கான இட வசதிகள், அது வந்து கரெக்டான ஒரு மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ரிடியூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் சொல்லுவோம். ஸோ ஃபியூச்சரில் கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணுறது, அவங்களுக்கான ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையுமே எங்களுடைய சிலபஸில் நாங்கள் உள்ளடக்கிறோம். சரி சார், இது மட்டுமே இல்லாமல் ஒரு டிசைன்ன்றது ஒரு ஒரு அவங்களோட திங்கிங், அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது. ஒரு டிசைன் என்ன, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய விஷயம்தான் டிசைன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ராடக்டை, ஒரு ஃபுட்வேரோ இல்லை ஒரு கார்மெண்ட்ஸோ இல்லை ஒரு பேகோ அந்த மாதிரி டிசைன் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக டிசைனை பற்றி எல்லா விதத்திலையும் நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வையும் ஒரு அவேர்னஸையும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கான தேவையான ஸ்கில் செட்ஸும் சொல்லக்கூடிய எல்லா திறனையும் நாங்கள் வந்து கொடுக்குறோம். இப்போ இப்போ ப்ளே பண்ணுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அந்த அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இல்லாமல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்த நாங்கள் உங்களுக்கு நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். நீங்கள் அது மூலிமா இன்னும் டிசைன் பத்தினா ஒரு அவேர்னஸ், எங்க காலேஜ்ல என்ன மாதிரி நாங்க வந்து சொல்லி கொடுக்குறோம், என்னென்னலாம் சிலபஸ் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். மேம் இந்த ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் சார் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு சார். ஓகே, ஸோ இது வந்து ப்ராடக்ட் டிசைன் கிடையாது. ப்ராடக்ட்னா ஏதாவது ஒரு பொருளா டிசைன் பண்றது, ஒரு காரையோ ஒரு ஷூவையோ
இல்ல ஒரு ஸ்டாரையோ, இல்ல ஒரு கார்மெண்ட்ஸோ, இல்ல ஒரு பேக்கோ, ஏதாவது ஒரு ப்ராடக்டா டிசைன் பண்றது. சோ எங்களோட சிலபஸ்ல வந்து ப்ராடக்ட் டிசைன் மட்டும் இல்லாம ப்ராசஸ் டிசைன், செயல்முறைன்னு சொல்லக்கூடிய ப்ராசஸையும் நீங்க எப்படி டிசைன் பண்ணணும், அது மூலியமா யூசரோட ப்ராப்ளத்தை நீங்க எப்படி சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸோ மற்ற ஒரு கோர்ஸுக்கும் இந்த ஒரு கோர்ஸுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த மாதிரியான டிசைனிங் கோர்ஸ் வந்து கிரியேட்டிவிட்டியை, அதாவது உங்களோட படைப்பாற்றல் திறனை பேஸ் பண்ணது. நீங்க வந்து காலையில ஒரு ஒரு இந்த படிச்சு முடிச்சு நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா, 5-9 மணிக்கு நீங்க வேலைக்கு போறீங்க, 5:30 மணிக்கு நீங்க வீட்டுக்கு வரீங்கன்னா, அங்க ஒரு சிஸ்டம் இருக்கும், அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு வரா மாதிரியான வேலைகள் வந்து பல தரப்பட்ட கோர்சஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி டிசைனிங் கோர்சஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிசைனிங் கோர்சஸ் வந்து உங்களுடைய படைப்பாற்றலை பொறுத்து இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு சேலஞ்ச் இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு புதுசு புதுசா நீங்க யோசிச்சு அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த 4 வருஷம், எப்படி நீங்க இன்ஜினியரிங் 4 வருஷம் படிக்கிறீங்களோ அதே மாதிரி 4 வருஷம் வந்து இந்த டிசைனிங் கோர்ஸையும் நீங்க படிப்பீங்க. இந்த மாதிரி 4 வருஷத்துக்குமான படிப்புகள் என்னென்ன இருக்குன்றது ஒரு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டா தான் இந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு இப்போ நான் போட்டு காட்டுறேன். இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. ப்ராப்ளம் என்னன்றதை நான் திருப்பி போடுறேன். இது வந்து ஒரு படிக்கட்டு, பக்கத்துல வந்து ஒரு எஸ்கலேட்டர் இருக்கு, எல்லாருமே எஸ்கலேட்டர்லயே தான் போறாங்க, படிக்கட்டை யாரும் யூஸ் பண்றது இல்ல. இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு ப்ராசஸ் டிசைன் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஸோ எப்படி டிசைன் பண்ணி எஸ்கலேட்டர்ல போற எல்லாரையும் எப்படி படிக்கட்டுல மாத்தினாங்க, படிக்கட்டுல ஏற வச்சாங்க அப்படின்றத நீங்க கண்கூட பார்க்கலாம். யாராவது எதனா சொல்ல விரும்பிங்களா? இந்த மாதிரி எஸ்கலேட்டர்ல போறவங்கள படிக்கட்டுல ஏற வைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? மாணவர்கள் யாராவது ஒருத்தர் எங்க ஏதாவது ஒரு ஊர்ல இருந்து யாருன்னா பேச முடியுமா? ப்ராப்ளம் இதான், எல்லாருமே எஸ்கலேட்டர்ல போறாங்க சார், படிக்கட்டுல யாருமே ஏறது இல்ல. இதனால என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, கரண்ட்டும் எக்ஸ்ட்ரா ஆகுது, பிளஸ் படிக்கட்டு ஏறாதால அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸும் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அதை ஒரு மாத்தணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. என்ன ஐடியா உங்ககிட்ட? யாராவது எதனால சொல்ல விரும்புறீங்களா? ஓகே, நீங்க முழுசா அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு இதான புரிதல் கண்டிப்பா கிடைக்கும். ஹலோ, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு தேங்க்யூ, இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ எங்கள் இன்ஸ்டியூட்டோட நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, டிசைனை பற்றி ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ், கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங்கை மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கும், அது மூலியமா வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டோட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு படைப்பாற்றல் திறன் மிக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக வந்து உருவாக்குறதுக்கு உருவாக்கி அவங்க வேலைக்கு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறது மட்டும் இல்லாமல்
அவங்களே ஒரு தொழில் நிறுவனத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு திறமைகளை நாங்கள் வந்து இந்த 4 வருஷத்துல சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து எங்கள் இன்ஸ்டியூட்ல நாங்கள் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்ற பத்தின ஒரு 2 வீடியோ உங்களுக்கு நான் இப்ப காட்டுங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? ஓகே. ஸோ ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிகிரிஸ் சீட் இண்டெக்ஸ், எத்தனை சீட் எங்க கேம்பஸ்ல இருக்கு? 12 இடத்துல இந்த காலேஜ் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க இந்த 12 இடத்துலையும் தாராளமா நீங்க சேரலாம். ஓகேங்களா? சென்னையை நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப், சென்னையில என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா சென்னையில தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இதே வந்து வேற ஸ்டேட்ல போய் படிச்சீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப்புக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்காது, இல்லை கம்மியா கொடுப்பாங்க. ஸோ சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைன் 60 சீட்டு, தென் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் டிசைன் பிஜி யூஜி 60 60 சீட்டும், பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைன் 60 சீட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 கோர்ஸ் சொல்லியிருக்கேன் நீங்க 12th முடிச்சுட்டு படிக்கிறதுக்கு. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் டிசைன் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷனும், பேச்சுலர் ஆஃப் டிசைன் ஃபேஷன் டிசைனும், இந்த 2 கோர்ஸ் தான் நம்ம சென்னையில கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ 60 60 சீட் இருக்கு, மொத்தம் வந்து 120 சீட் வந்து காலேஜ்ல இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் வந்து எப்படி அப்படின்னா உங்களுக்கு அட்மிஷன் எல்லாமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆல் இண்டியா செலெக்ஷன் டெஸ்ட் AAST 2024 அப்படின்ற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. நீங்க வந்து FDDA.FDDAIndia.com www.FDDAIndia.com இந்த வெப்சைட் போனீங்கன்னா நீங்க அதுல போயிட்டு நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா அதுல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஆல் டிக்கெட்டு உங்களுக்கு உங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து மோஸ்ட்லி உங்களோட ஜென்ரல் நாலேஜ் ஆப்டிடியூட், அது மட்டும் இல்லாம செலக்டிவ் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ரீசனிங் எபிலிட்டி, ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரியான 4 விதமான ஒரு டாபிக்ல தான் இருக்கும். ஸோ ரொம்ப வந்து ஏன்னா இது டிசைனை பத்தி உங்களுக்கு ஸ்கூல் லெவல்ல எங்கேயுமே நீங்க படிக்கல, அதனால டிசைன் பத்தி ரொம்ப அதிகப்படியான கேள்விகள் இருக்காது. எல்லாமே நீங்க இந்த 10th 11th 12th படித்த ஜென்ரலா ஒரு ஸ்கூல் 12th முடிச்சுட்டு வெளியே வர பையனுக்கு என்னெல்லாம் ஒரு அவேர்னஸ் என்னெல்லாம் ஒரு நாலேஜ் இருக்கணுமோ அந்த நாலேஜை ஒரு டெஸ்ட் மூலயமா செக் பண்ணி அது மூலயமா ஃபில்டர் பண்றது. ஏன்னா ஆல் ஓவர் கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 இடத்துல இருக்கு. ஸோ எங்களுக்கு லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கு மொத்தமாவே. ஸோ அந்த லிமிட்டட் சீட்ஸை நம்ம ஃபில்டர் பண்றதுக்காக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட அட்மிட் கார்டு வந்து நீங்க FDDAIndia.com என்ற வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் எப்படி ஃபில் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு அட்மிஷன் என்ற ஒரு கார்னர்ல இருக்கு. ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா யார் வேணாலும் ஈஸியா பண்ண, ரொம்ப கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க எல்லாம் கூட தேவை கிடையாது. ஜென்ரலா உங்களால ஈஸியா நீங்க வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு உங்களோட டீட்டெயில்ஸை நீங்க ஃபில் பண்ணி நீங்க வந்து பதிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த 4 விதமான செக்ஷன்ல இருந்து கேட்பாங்க, ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூடு, ரீசனிங் அண்ட் ஜென்ரல் எபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி 4 விஷயத்த கேட்பாங்க. ஸோ இது மூலியமா நீங்க வந்து ஈஸியா வந்து நீங்க அதுல நீங்க ஒன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க உங்களுக்கு ஒரு வேலிட் ஸ்கோர் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு லெட்டர் வரும். கவுன்சிலிங்கை நீங்க ஆன்லைன்ல தான் அட்டன் பண்ணும். அந்த கவுன்சிலிங் ஆன்லைன்ல அட்டன் பண்ணும்போது நீங்க பல்வேறு கேம்பஸ் காட்டுவாங்க, இந்த 12 கேம்பஸ் காட்டுவாங்க. அதுல நீங்க சென்னை ப்ரிஃபர் பண்றீங்கன்னா நீங்க சென்னையை செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த உங்களோட நீங்க எடுத்த மார்க்குக்கும் உங்களுக்கான அந்த சீட் அவைலபிலிட்டியும் மேட்ச் பண்ணி உங்களுக்கு சென்னை கேம்பஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு தாராளமா உங்களுக்கு சென்னை கேம்பஸ் அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் காலேஜோட உங்களுக்கு அட்மிஷன், இந்த காலேஜ்ல என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறோம், இந்த காலேஜ்ல படிக்கிறதுக்கான இந்த படித்தோம்னா என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்க கத்துப்பீங்க அப்படின்றத பத்தி நான் சொல்லிட்டேன். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காலேஜ்ல படிக்கிறது மூலியமா என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படின்னா எங்க காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு அப்படியே அனுப்புறதுல அவங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட்டை நாங்க கேரண்டி பண்றோம். ஸோ டிசைனிங், ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, மெர்ச்சன்டைசிங், ரீட்டைல், இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு. நீங்க டிவியில அட்வர்டைஸ்மெண்ட்ல பாக்குற எல்லா ஃபுட்வேர் கம்பெனிஸையும் மட்டும் இல்லாம ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லா இண்டஸ்ட்ரியும் எங்க கூட டை அப் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு 100% எங்களால கொடுக்க முடியும். மேடம் கேன் வி ஸ்டார்ட்? மேடம் ஸ்டார்ட் பண்ணலாமா? தினேஷ் குமார் சார், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சார். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன் சார், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மேடம், ஓகே மேடம். ஸோ ஸ்டூடண்ட், நான் வந்து பிளேஸ்மெண்ட் பத்தி பேசிட்டு இருந்தேன்.
ஸோ பிளேஸ்மெண்ட் சார் நம்ம வந்து படிச்சு முடிச்சிட்டோம், என்ன மாதிரியான டெசிக்னேஷன்ல வேலை கிடைக்கும்? இப்போ பிஇ முடிச்சவங்க இன்ஜினியர் சொல்றாங்க, ஓகேங்களா, இன்ஜினியரிங் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. ஸோ டிசைனிங் முடிச்சவங்க என்ன மாதிரியான, இப்போ எங்க காலேஜில் பேச்சுலர் ஆஃப் டிசைன், ஃபுட்வேர் டிசைன், பேச்சுலர் ஆஃப் டிசைன், ஃபேஷன் டிசைன், ஸோ எனி டிகிரி பேச்சுலர் ஆஃப் டிசைன் சொல்லிட்டு நீங்க முடிச்சிங்கன்னா, யூ வில் எதர் ஒர்க் ஆஸ் எ டிசைனர், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரா போகலாம், இல்லை குவாலிட்டி மேனேஜரா போகலாம், இல்லை மெர்ச்சன்டைஸ்னு சொல்லிட்டு காஸ்டிங்கை ஒர்க் அவுட் பண்ணுறது, ப்ரைஸிங்கை ஒர்க் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயத்த பண்ணக்கூடிய மெர்ச்சன்டைசிங் ரோல் போகலாம், ரீட்டைல் செக்டரில் போகலாம், கேட் டிசைனராக போகலாம், தென் ஃபர்ஸ்ட் ஃபேஷன் ஜேர்னலிஸ்டாக போகலாம், அல்லனா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது ஓவரால் அந்த ஃபேஷன் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸை எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ என்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் எங்கள் காலேஜில் விட லிங்க்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்வேர், பிகாஸ் இந்த காலேஜோட பேர்லேயே இருக்கு, ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா விதமான ஃபுட்வேர் மேனுஃபேக்சரர்ஸும் எஃப்டிடிஐயோட டைஅப்ல இருக்காங்க, பிகாஸ் வி ஆர் தி டெக்னிக்கல் அண்ட் ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் ஆஃப் இந்த ஃபுட்வேர் கம்பெனிஸ், ஓகேங்களா. ஸோ இந்த இது மட்டும் இல்லாமல் ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனா இஸ் தி நம்பர் ஒன் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபுட்வேர். சைனாக்கு அடுத்தபடியாக உலகத்துக்கே வந்து ஷூ பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபுட்வேர் இன் தி வேர்ல்டு. அது மட்டும் இல்லாம இந்த லெதர் அண்ட் லெதர் ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி, ஜென்ரலாகவே ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்டோட ஒன் ஆஃப் தி சாம்பியன் செக்டர், சாம்பியன் செக்டர்னு சொல்லும் போது இதுல வேலை வாய்ப்புகளும் அதிகம், அதே நேரத்தில் அந்நிய செலவனையும் இது அதிகமா கொண்டு வருது. ஸோ ஆல் ஓவர் இந்தியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து நம்பர் ஒன் ஸ்டேட் இன் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட். அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த துறைக்கும் கொடுக்காத முக்கியத்துவத்தை ஃபுட்வேர், லெதர் அண்ட் லெதர் ஃபுட்வேர் செக்ஷனுக்கு கொடுத்து ஒரு லெதர் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசியை போட்டு இந்த துறையை வந்து மேலும் மேலும் ஊக்குவிக்கிறாங்க. ஸோ அது மூலியமா வந்து நிறைய நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள், பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா தாய்வானிஸ் கம்பெனிஸ், தாய்வானிஸ் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் வேற எங்குமே வந்து ஃபேக்டரி செட் பண்ணுறதில்ல, எல்லாமே தமிழ்நாடு நோக்கி தான் வராங்க. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஜென்ரலா இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம், திண்டிவனம், அது மட்டும் இல்லாம வந்து பெரம்பலூர், ஸோ அது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ராணிப்பேட்டை, சென்னை, ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து பரவலா வந்து செட் பண்றாங்க இப்போ. ஸோ இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அதை பத்தி ஒரு சின்ன வீடியோ காட்டுறேன். அது மூலியமா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 100% வேலை வாய்ப்புன்றத நான் எதனால சொல்றேன்னா, இந்த துறைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதனால இங்கிருந்து படிச்சுட்டு போற பசங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்ற குறையே கிடையாது. அவங்களுக்கு வந்து எந்த லொகேஷன்ல வேலை வேணும் அப்படின்றது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணி போகணுமே தவிர கம்பெனிஸ்க்கு இங்க பஞ்சமே கிடையாது. கம்பெனிஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்ல படிக்கிற பசங்களை தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுப்பாங்க. ஏன்னா நீங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில நடத்துற ஒரே ஒரு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்வேருக்கு, ஃபுட்வேர் டிசைன் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் தான். ஸோ 4 வருஷம் ப்ரொஃபஷனல் டிகிரி கொடுக்குற ஒரே ஒரு இன்ஸ்டியூட் ஆல் ஓவர் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எஃப்டிடிஐ தான். ஸோ அதனாலதான் வந்து எங்க இன்ஸ்டியூட்டு கூட கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஆல்ரெடி ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லா விதமான இண்டஸ்ட்ரி அசோசியேஷன்ஸ், இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு அசோசியேஷன்ஸ் இருக்கு, எல்லா அசோசியேஷன்ஸும் எங்களோட டைஅப்ல இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மூலியமா தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றத நீங்க வந்து இப்ப கவனமா கேட்கலாம்.
ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா இதுல லெதர் பத்தியும் காட்டுறாங்க. ஃபுட்வேர் டிசைனுக்கு ஒரு இன்புட் ரா மெட்டீரியல் தான் லெதரே தவிர எங்க இன்ஸ்டியூட்ல லெதரை பத்தி நாங்க வந்து சொல்லி கொடுக்கறது இல்ல. சோ லெதர் வந்து ஒரு ரா மெட்டீரியலா இன்புட்டா எங்க காலேஜுக்கு, அதாவது எங்க இன்ஸ்டியூட்டுக்கு கொடுக்கப்படும். எங்க இன்ஸ்டியூட் மட்டும் இல்ல, ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு ஜென்ரலா லெதர் ஒரு ரா மெட்டீரியல். சோ லெதர் இண்டஸ்ட்ரி தனி, ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி தனி. சோ ஒன்ஸ் லெதர் இண்டஸ்ட்ரியில இருந்து லெதர் உள்ள வந்துடுச்சுன்னா, இப்ப நீங்க பாக்குற மாதிரி கார்மெண்ட்ஸா எப்படி செய்யறது, பேகா எப்படி டிசைன் பண்றது, நெக்ஸ்ட் வந்து ஃபுட்வேரா எப்படி மாத்துறது, எல்லா விதமான டிசைனிங், ப்ரொடக்ஷன், குவாலிட்டி கண்ட்ரோல், மெர்ச்சன்டைசிங், மார்க்கெட்டிங், இதை ரீட்டைலா எப்படி சேல் பண்றது, ஸோ இதை மாதிரி காஸ்டிங் எப்படி போடுறது, எல்லாத்தையுமே வந்து எங்க இன்ஸ்டியூட்ல நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸோ லெதர் ரிலேட்டடா எந்த ஒரு டீச்சிங்கும் இங்க இல்ல. லெதர் ரிலேட்டடா நீங்க படிக்கணும் அப்படின்னா அதுக்கு சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிஎல்ஆர்ன்னு சொல்லிட்டு, அதுவும் மத்திய அரசு நிறுவனம் தான், சென்னையில இருக்கு. அந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில நீங்க போனீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமா நீங்க லெதர் இன்ஸ்டியூட்ல நீங்க 4 வருஷம் பிடெக் லெதர் டெக்னாலஜி, அது பிடெக் லெதர் டெக்னாலஜி, அது தனி ப்ரோக்ராம். ஸோ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிசைன், ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபேஷன் டிசைனிங். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸ் தான் வந்து இந்த இந்த டிஃபரன்ஸை நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா வந்து இது லெதர்லையும் இந்த வீடியோவில் லெதரும் இருக்கு, பட் லெதர் இஸ் ஏ இன்புட் மெட்டீரியலை தவிர லெதரை பத்தி அந்த அளவுக்கு நீங்க டீட்டெயிலாக நீங்க படிக்க மாட்டீங்க. அந்த லெதரை யூஸ் பண்ணி எப்படி ப்ராடக்டா டிசைன் பண்ணணும், அந்த டிசைன் பண்ண ப்ராடக்டை எப்படி வந்து உற்பத்தி பண்ணணும், உற்பத்தி பண்ண ப்ராடக்டை எப்படி குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணணும், அதை வந்து எப்படி வந்து அதில் செலவு கம்மி பண்ணி எப்படி வந்து ஒரு நிறுவனத்தை ப்ராஃபிட்டபிளாக நடத்தணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணி அதை டெலிவர் பண்ணி அதுலேருந்து ஒரு ஃபேக்டரிக்கு ப்ராஃபிட் கொடுக்குற அளவுக்கு எல்லா விதமான ஸ்கோப்பையும் இந்த சிலபஸில் நம்ம வச்சிருக்கோம். ஹலோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கமா. மை வாய்ஸ் இஸ் கேக்குதுமா கேக்குதுமா. ஹலோ, நீ எந்த வருஷம் படிச்ச, என்ன படிச்ச அப்படிங்கறத சொல்லிட்டு நீ இன்ட்ரோடக்ஷன் கொடுமா. உமா, நீங்க உங்களோட வீடியோ மட்டும் டர்ன் ஆன் பண்ணிக்கிறீங்களா? ஃபேஷன் டிசைனிங் படித்தேன், ஐ மீன் காஸ்ட்யூம் டிசைனிங் இன் எஃப்டிடிஐ. ஸோ இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லாவே லைக் ஃபேஷன் டிசைனிங் பற்றி நல்லாவே அப்சர்வ் பண்ணிட்டு, ஐ மீன் மர்ச்சண்டைசர் இன் மார்க் அண்ட் ஸ்பென்சர் ரைட் நோ. ஸோ எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் வில் பி ப்ரொவைடட். ஸோ யூ கேன் ஜாயின் இன் எஃப்டிடிஐ வித் குட் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி ப்ரொவைடட். ஹலோ ஹலோ சார்,
அம்மா நீங்க இப்போ எஃப்டிடிஎல ஹலோ. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எஸ் சார், பிளேஸ்மெண்ட்ஸ் வாஸ் குட். எஃப்டிடிஐ வந்து லைக் நல்ல பிராண்டடான நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொண்டு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரஸ்ட் எஃப்டிடிஐ. இப்ப எங்கம்மா ஒர்க் பண்றீங்க நீங்க? மார்க் அண்ட் ஸ்பென்சர் அந்த பிராண்டுக்கு மர்ச்சண்டைசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகேம்மா, ரொம்ப நன்றி. ஓகே தேங்க்யூ. Thank you, sir. Thank you. சார் வேற ஏதாவது ஸ்டூடெண்ட் பேச போறாங்களா சார்? இல்ல மேடம், எங்களால கனெக்ட் பண்ண முடியல ஸ்டூடெண்ட்ஸ் கூட. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஒன் பை ஒன் கேளுங்க. அப்படி இல்லைன்னா சேட் பாக்ஸ்ல கூட உங்களோட கொஸ்டின் நீங்க ரைஸ் பண்ணலாம். ஸோ ஃபாஸ்டா இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 5 questions எடுத்துக்கலாம். நம்ம இந்த டைமுமே நம்மளுக்கு கன்ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் குயிக்கா நீங்க கேளுங்கம்மா. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். நான் ஃபீஸை பத்தி இன்னும் நான் எதுவும் சொல்லல, நான் அதை பத்தி லாஸ்டா ஒரே ஒரு செகண்ட் சொல்லிடுறேன். ஸோ ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டா இருந்தாலும் இதுல வந்து கொஞ்சம் நீங்க வந்து என்ன கன்சிடர் பண்ணணும்னா, இதுல இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல் ஓவர் இந்தியா கன்சிடர் பண்ணீங்கன்னா, எங்க காலேஜ் 12 கேம்பஸ்லயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இண்டஸ்ட்ரியில், அதாவது ஒரு கம்பெனில என்னெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குமோ எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு அரௌண்ட் 1,20,000, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செமஸ்டர் 1,40,000, 1,11,000 செகண்ட் செமஸ்டர். ஸோ 8 செமஸ்டருக்கும் வந்து அபவ் 1 lakh ஃபீஸ் இருக்கு. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 9.42 lakhs, 942,000 ரூபாய் 8 செமஸ்டருக்கு வரும். சார் என்ன சார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் சொல்லிட்டு இவ்வளோ ஃபீஸ் சொல்றீங்க அப்படின்னா, இதே டிகிரி ப்ரோக்ராமை நீங்க வந்து ஒரு பிரைவேட்லயோ இல்ல இதே மாதிரி இன்னும் வேற ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டும் இருக்கு, அவங்க வந்து ஃபேஷன் மட்டும் கொடுக்குறாங்க. எல்லா நிறுவனத்திலுமே இதுதான் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். ஏன்னா இதுக்கான ஸ்கோப் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால, இதை படிச்சு முடிச்சிட்ட உடனே வேலை வாய்ப்புகளும் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால ஃபீஸ் வந்து கவர்மெண்டால ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபீஸ் வந்து இதுதான், ஓகேங்களா? ஸோ அப்படி கவர்மெண்டால ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபீஸ் இவ்வளவு இருந்தாலும், இங்க நம்மளோட இன்ஸ்டியூட்ல வந்து ஸ்காலர்ஷிப் இருக்கு. பேஸ்ட் ஆன் யுவர் கம்யூனிட்டி தெர் ஆர் சர்டன் பெர்சன்டேஜ், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து கவர்மெண்டே வந்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி எஸ்டினா 100% ஸ்காலர்ஷிப், தென் எஸ் தென் ஓபிசி பிசி எம்பிசி அவங்களுக்கும் ஒவ்வொரு சதவீதத்தில் கவர்மெண்டால் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்காலர்ஷிப் வந்து இங்கே வந்து கொடுக்கப்படும். ஸோ இது வந்து ஃபீஸோட ஸ்டேட்டஸு. இதுதான் ஓவரால் நான் உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ உங்ககிட்ட ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் தயங்காமல் கேட்கலாம், இருக்கிற டைமில் என்னால் முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எதனா டவுட் இருந்தால் உங்களால் இப்போ கேட்க முடியாட்டி கூட என்னோட நம்பர் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். என்னோட பேர் தினேஷ்குமார், நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க 8015099716. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, இந்த கோர்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை எப்படி அப்ளிகேஷன் போடணும், ஃபீஸை பற்றின ஒரு விளக்கம் வேணும், இல்லை வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சார் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோனும் பண்ணலாம், வாட்ஸ்அப்லையும் கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ 8015099716. ஸோ எனி டவுட்ஸ் சார்? வணக்கம் சார், பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன் சார். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை சார், இப்போ 7.5 நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறது நம்ம இந்த இன்ஸ்டியூட்டுக்கு பொருந்துமா சார் கவுன்சிலிங்கில்? பொருந்தும் சார், அட்மிஷன் அப்படின்னா ஹாஸ்டல், அப்படின்னா அந்த ஹாஸ்டல்ல அந்த 7.5 இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயா சார், அது அப்ளிகபிள் ஆகுமா சார் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு? இல்ல, ஹாஸ்டல் வந்து ஃப்ரீயா அகாமடேட் பண்ண முடியாது சார், நம்மளோட ஷீட் ஷேரிங் மட்டும் ஷீட் மட்டும் தான் அந்த மாதிரி எனக்கு கொடுக்க முடியும். ஓ, 7.5 நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிதானே சார், சீட்டுக்கு அலோகேஷனுக்கு? ஆமா ஆமா ஆமா
ஓகே சார், தேங்க்யூ சார். சார் இன்னொரு டவுட் சார், இந்த நிஃப்டில் படிக்கிறதுக்கும் இங்கே நம்ம எஃப்டிடிஏயில் படிக்கிறதுக்கும் அந்த ஃபேஷன் டெக்னாலஜி டிசைனிங்கில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா சார்? சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மினிஸ்டர் பியூஷ், மிஸ்டர் பியூஷ் கோயல்னு சொல்லிட்டு இருக்காரு, சென்ட்ரல் மினிஸ்டர் கீழே ஃபங்க்ஷனாக ஒரு இன்ஸ்டியூட் தான். ஓகே சார். ரெண்டுத்தோட சிலபஸும் வந்து மோரலஸ் சேம் தான். இப்போ நான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி நிஃப்ட் காங்கிரா இமாச்சல பிரதேசில் ஒர்க் பண்ணேன். எங்களோட காலேஜ்ல படிக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே நிப்டில் ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க, நிப்டில் ஒர்க் பண்ணவங்க இங்க இருக்காங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, சிலபஸ் எல்லாமே மோர் ஆர் லெஸ் சேம் சார். ஓகே சார், சிலபஸ் ஓகே சார், ஓகே சார். சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்டாஃபோட குவாலிஃபிகேஷன் கெபிலிட்டி எல்லாமே சேம். இங்க ஓகே சார், எஃப்டிடில வந்து பேர்ல வந்து இருக்கிற ஃபுட்வேர், அந்த ஃபுட்வேர் ஓகே ஓகே ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுட்வேருக்கு, அதனால வேர்ல்ட் ஓவர் எடுத்துட்டீங்கன்னா ஒரு டெடிக்கேட்டட் இன்ஸ்டியூட் இது ஒண்ணுமா மட்டும்தான். எதனாலன்னா, நம்ம சைனாவை பீட் பண்ணி நம்பர் ஒன் பொசிஷனுக்கு போகணுன்றதுக்காக இது மினிஸ்டர் ஓகே சார், ஃபார்மஸ்ல ஃபங்க்ஷன் ஆகிற ஒரே ஒரு இன்ஸ்டியூட் இதுதான். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதனாலதான் இங்க வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப மிகுதியா இருக்கு சார். நம்மளால வந்து ஓகே, இன்ட்ரெஸ்ட் கொடுத்து ஆட்களை கொடுக்க முடியல. ஓ ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார், இதுல பிளஸ் டூ மார்க் வந்து இத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும் ஸ்டேட் போர்ட்ல, அது மாதிரி எதிர்க்குங்களா சார் கிரைட்டீரியா? அது மாதிரி இல்ல சார், பிளஸ் டூ பாஸ் இருந்தா போதும். ஓகே அதுக்காக சார், நம்ம வந்து ஜென்ரலா ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு அதுல இருந்து நம்ம ஃபில்டர் பண்றோம். ஓகே சார். இப்போ நான் பெரம்பலூர் மாவட்டம் தான் சார். நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு 5 யூனிட் வந்து ஓப்பன் பண்ணதா சொன்னாங்க சார். ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு சார். இப்போ ஆமா அங்கே சார், ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த எஃப்டிடிஏலேருந்து படித்தாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அப்படிதானே சார்? கண்டிப்பா சார். ஏன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஓயுவே இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட. அதாவது ஓகே சார், தமிழ்நாடு கவர்மெண்டால செட் பண்ணக்கூடிய எல்லா விதமான ஃபேக்டரிஸ்க்கும் எங்க கிட்ட இருந்து தான் ஸ்கில்டு மேன் பவர் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஓகே ஜெய்யால ஓகே இருக்கு, சார், திண்டிவனத்துல இருக்கு, எனி டைவானீஸ் கம்பெனிஸ் மட்டும் இல்லாம நீங்க எல்லா விதமான ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கும் நம்ம பசங்க போய் ஒர்க் பண்றாங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார, தேங்க்யூ சார். சார் இன்னும் ஒரே ஒரு டவுட் சார், எஸ் சார், இதுல குரூப் ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு சார்? மேக்ஸ் கட்டாயம் படிச்சிருக்கணும் கம்பல்சரி, அல்லது நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் படிக்கலாமா, காமர்ஸ் படிச்சவங்களும் படிக்கலாம், அந்த மாதிரி எதிர்க்குங்களா சார்? இல்ல சார், அதனாலதான் இது 4 வருஷம் படிச்சிருக்கோம் வச்சிருக்கோம் சார் இந்த கோர்ஸ். யார் வேணா இதை வந்து படிக்கலாம் சார். பிளஸ் டூ பாஸ் பேசிக் எலிஜிபிலிட்டி எனி குரூப், அவங்க எந்த குரூப்பா இருந்தாலும், எனி குரூப். ஓகே சார், எனி ஓகே சார், குரூப் இருந்தாலும் படிக்கலாம் சார். தேங்க்யூ சார், ஏன்னா தேங்க்யூ சார், 4 வருஷத்துல தேங்க்யூ சார். எல்லாத்தையுமே ஒரே லெவலா கொண்டு வந்துடும். அதுக்காக ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ சாருமே அவங்களோட நம்பர் வந்து இந்த ஸ்க்ரீன்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, இது விசிபிளா இருக்கு பாருங்க. ஸோ எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபுட்வேர் டிசைன் ரிலேட்டடா இல்லைன்னா ஃபேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடா வேற எந்த டவுட் இருந்தாலுமே நீங்க கண்டிப்பா எங்களை ரீச் அவுட் பண்ணலாம். நாங்க சார்ட்டையோ இல்லைன்னா அது ரிலேட்டட் பர்சன்டேஜ் செக் பண்ணி கண்டிப்பா நாங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றோம். ஸோ உங்களுக்கு யாருக்குமே எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னா நம்ம இன்னைக்குள்ள செஷன் வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். தினேஷ் குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஸோ லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் வீடியோ ஷூட் டு இப்போ வரைக்குமே எங்களுக்கு கண்டினியூஸான சப்போர்ட் உங்கள் சைட்லேருந்து கிடைச்சிட்டு இருக்கு சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இதை இந்த ஃபுட்வேர் டிசைன் பற்றி பெரிய அளவு புரிதல் இருந்திருக்கும் நாங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் சார். ஸோ இன்னும் ஃபியூச்சரில் கூட வி வுட் லைக் டு ஒர்க் கொலாபரேட்டிவ்லி வித் யூ இன் டிஃப்ரெண்ட் மீன்ஸ் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி மேடம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ரொம்ப நன்றி மேடம்.